எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் வெல்கம் டு சிலோன் செய்திகள் இன்றைய சவுதி அரேபியாவின் செய்திகளை ஒரே தொகுப்பாக பார்க்கலாம் இன்று ஜூன் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது சவுதி அரேபியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியது சவுதி அரேபியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டியிருப்பதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சீனாவில் உருவான கொரோனா வைரசின் தாக்கம் உலகின் பல்வேறு நாடுகளில் பரவி அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகின்றது கொரோனா கட்டுப்படுத்த பல நாடுகளிலும் ஊரடங்கு சட்டம் சவுதி அரேபியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கின்றது நேற்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் மூவாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதையடுத்து சவுதி அரேபியாவில் கொரோனா பாதிப்பு பாதிப்புத்த ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அதிகரித்திருக்கின்றது ஒரே நாளில் முப்பத்தி ஆறு பேர் பலியானதை அடுத்து அங்கு எண்ணிக்கை எழுநூற்றி பன்னெண்டாக உயர்வடைந்திருக்கின்றது மேலும் இதுவரை கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களில் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி பதினேழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சவுதி அரேபியாவின் ரியாத் மலாஸ் மைதானத்தில் கொரோனாவுக்கான டிரைவ் த்ரூ பரிசோதனை நடக்கின்றது சோதனை முடிவுகள் மூன்று நாட்களில் தரப்படும் என்றும் கடுமையான அறிகுறிகள் உள்ளவர் தயவு செய்து இச்சேவையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு முன் உங்களை பரிசோதனை செய்வதற்காக உரிய இடத்துக்கு செல்வதற்கு முன் முன்பதிவு செய்வது அவசியமாக்கப்பட்டிருக்கின்றது எனவே எம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டிருக்கின்ற லிங்கை கிளிக் செய்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் சவுதி அரேபியாவில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் உங்கள் அருகிலுள்ள பரிசோதனை மையத்துக்கு நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இதற்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது என்பதும் குறிப்பிடத்தக்கது எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் சவுதி அரேபியாவில் புதிய ஓட்டுநர் உரிமம் எடுப்பதற்கு ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் விண்ணப்பிக்க முன்பதிவு அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் அதாவது டிரைவிங் ஸ்கூல் மே முப்பத்தி ஓராம் தேதி முதல் இயங்க தொடங்கியதை அடுத்து தொடர்ந்தும் ஆறாம் மாதம் ஆறாம் திகதி சனிக்கிழமை வெளியிடப்பட்ட போக்குவரத்து இயக்குநகரத்தின் அறிவிப்பின்படி கொரோனா பரவலை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விண்ணப்பதாரர்கள் பயிற்சி பள்ளிகளுக்கு விண்ணப்பிக்க செல்லும் முன் ஆன்லைனில் முன்பதிவு செய்துவிட்டு செல்ல வேண்டியது அவசியம் எனவும் முன்பதிவு செய்யப்படாமல் எந்த விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது போக்குவரத்து இயக்குநகரத்தின் அறிவிப்பின்படி ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் விண்ணப்பிக்க முன்பதிவு செய்ய எம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டிருக்கின்ற லிங்கை கிளிக் செய்து உங்களுடைய முன்பதிவினை பதிவிட்டுக் கொள்ளுங்கள் ஓமானில் புதிய சட்டம் ஓமான் நாட்டில் பணிபுரியும் வெளிநாட்டவர்கள் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றும் நிறுவனத்துக்கு தங்களை வேலை மாற்றிக்கொள்வதற்கு என்ஓசி என்ற நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் எனும் முறை தற்போது வரை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி முதலாம் தேதி முதல் என்ஓசி என்ற நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எனும் முறை நீக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஓமானில் பணிபுரியும் ஒருவர் ஒரு நிறுவனத்தை விட்டு வேறொரு நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான நடைமுறையை எழுதாக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஓமான் காவல்துறை மற்றும் சுங்கத்துறையின் இன்ஸ்பெக்டர் லெப்டினல் ஜெனரல் ஹசன் பின் மொஹ்ரி குரைகி அவர்களின் ஆணை கிணங்க வெளிநாட்டின் குடியிருப்பு சட்டத்தை நிர்வாக ஒழுங்குமுறையின் இருபத்தி நான்காவது பிரிவு திருத்தம் செய்யப்பட்டிருப்பதாக புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது திருத்தம் செய்யப்பட்ட புதிய ஆணையின்படி ஒரு பணியாளர் தங்கள் முந்தைய நிறுவனத்தின் ஒப்பந்த காலத்தை நிறைவு செய்தால் ஒரு நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்துக்கு என்ஓசி கடிதம் இல்லாமல் எளிதாக சென்று வேலை பார்க்க முடியும் என்றும் எனினும் அவர்கள் ஊழியர்கள் வேறொரு நிறுவனத்தில் சேருவதற்கு தங்கள் முந்தைய நிறுவனத்தின் பணி ஒப்பந்தத்தை முடித்து விட்டார்கள் என்பதை கட்டாயம் நிரூபிக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது இந்த நடைமுறையானது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் செயல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்ஓசி என்றால் என்ன என்றால் ஊமானில் பணிபுரியும் வெளிநாடுகளைச் சேர்ந்த ஊழியர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்தை விட்டு வேறொரு ஒரு நிறுவனத்தில் புதிய வேலைக்காக மாற விரும்பினால் அந்த ஊழியர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திடமிருந்து வேலை மாறுதலுக்கான அனுமதி கடிதமான என்ஓசியை பெற வேண்டும் பணிபுரியும் நிறுவனத்திடம் இருந்து என் ஓசியை பெறவில்லை என்றால் அந்த ஊழியருக்கு இரண்டு வாய்ப்புகள் மட்டுமே இதுவரையில் ஒமா நாட்டில் வழங்கப்பட்டு வருகின்றது ஒன்று தான் பணிபுரியும் நிறுவனத்திலேயே தன் பணியைத் தொடர வேண்டும் இரண்டு இல்லைகளில் அந்த ஊழியர் நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டாம் அவ்வாறு வெளியேறியவர்கள் நாட்டில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு வேலை செய்ய முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது sorry like it's me. dj hey.